பயமா இருக்கு. அவ்வளவுதான், வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. டேய், ரிசல்ட் வந்தது, ஜாலியா இருக்கிற, பயமா இல்லையா உனக்கு? இப்ப எதுக்கு பயப்படணும்? என்ன ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அடிப்பாங்க திட்டுவாங்களா? இந்த மாதிரி நேரத்துலாம் வீரம் இங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அடுத்த அட்டம்ல பாத்துக்கலாம். நீ வண்டி விடுறா. டேய், வண்டி விட சொன்ன நிறுத்துற. டேய், வீடு வந்துச்சுரா. மச்சான், என்னடா அதுக்குள்ள வீடு வந்துருச்சு. மச்சான், நான் வேற ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். நான் வேணா உங்ககிட்ட வந்து தங்கிடவா. டேய், நானே மூணு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிறேன். எங்க அப்பா வர என்ன பண்ண காத்துக்கிறான்னு தெரியல. மச்சான், மச்சான், டேய், ரிசல்ட்டை பார்த்துட்டு பேரண்ட்டை ஃபேஸ் பண்ணுற பாய். அப்பா, சைலண்டாக ரூமுக்கு போயிடும். அப்பா வந்துட்டாப்பா. டேய், நில்ரா. ஆமா, ரிசல்ட் வந்துருச்சாமே. வந்துருச்சாப்பா நினைக்கிறேன், ஆனா நான் இன்னும் பாக்கலப்பா. ஆனா நான் பாத்துறேனே நெட் சென்டர்ல. டேய், டேய், நீ சொன்ன கேப்பாடி அப்பா, ஃபெயில் ஆனதுக்குலாம் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுத்துடாப்பா. முடிவு எனக்கு இல்லடா, உனக்கு தான். ஏண்டி இப்படிப்பட்ட புள்ள உனக்கு வேணுமாடி? வேணுங்க. அம்மா, ஏமா இப்படிப்பட்ட அண்ணன் உனக்கு வேணுமா? அடி பாவி, கொலகார குடும்பத்துல இருந்து மாட்டிக்கிட்டேனே. அப்பா, கிளம்பு போய் பாத்துட்டு வந்துருவோம். யாரு அங்கிள்? நான் எதிர் வீடு லக்ஷ்மியோட பொண்ணு. வாமா, உள்ளரோமா. அங்கிள், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா ஸ்வீட்? என்ன விசேஷம்? இன்னைக்கு தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அங்கிள். 12th ல நான் 580 ஸ்கோர் பண்ணிருக்கேன். தேவசன். அப்பா, ஐயோ, இவளா, இவையா இங்க வந்திருக்கா? நீ சொல்லுமா, என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? 580 அங்கிள். 580? அங்கிள், அப்பா, அதெல்லாம் ஒண்ணு மணி உட்காரு. அப்புறம் இந்த இங்கிலீஷ் என்னமா மார்க் எடுத்தீங்க? 98 அங்கிள். 98? தமிழ்ல 96 அங்கிள். அப்புறம் மேக்ஸ்ல? மேக்ஸ்ல 92 தான் அங்கிள். அம்மாடி, அந்த பயாலஜில என்னமா மார்க்கு? பயோல 99 அங்கிள். 90? யோ, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸியா? ஓ, இப்படி பயாலஜி எக்ஸாம்க்கே போலையா? ஐயோ, நான் ஏதோ ஒன்று தான் எழுத முடியும். எழுத்து பேசுறேன் அங்கிள். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரப்பறியா? நீ போமா, நான் சொல்லி அனுப்புறேன். யோ, கொஞ்சம் ரெஸ்ட் தடியா அங்கிள். நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஓவர் ஆல் பெர்சன்டேஜ் 98. எது 98%? நீ என்ன போலியா? நீ செத்தடா. நீ டேய், நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. டேய், நீ எழுத போற பரீட்சை உனக்கு இல்ல, உங்க அம்மா உயிருக்கு. உன் மாமா பொண்ணோட ஒரு மார்க் நீ கம்மி எடுத்தாலும் அதோ தொங்குதே, அதே ஃபேன்ல அவ தொங்கிடுவானா? டேய், அம்மா சொன்னதை மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கு. அம்மா என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு. நீங்க டென்ஷனாவே இருங்க. உன் 10th ரிசல்ட் அப்பதான் உங்க அப்பாவுக்கு
ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துச்சு. உங்க அப்பாவோட ஒரே ஆசை அவங்க அண்ணன் பையனை விட ஒரு மார்க் ஒரு மார்க் இல்ல ஒரு மார்க் எடுத்துருமா கண்டிப்பா இல்லனா உங்க அப்பா இல்ல துடிக்குதே அவனே சொல்லுவான் தம்பி நீ சொல்லுப்பா டபுள் த்ரீ உங்க பையன் 564 மார்க் வாங்கியிருக்கான். 564 ஐயோ போச்சே என் மானத்தை வாங்கிட்டாலே இனிமேல எப்படி உயிர் வாழணும். எல்லாம் சும்மா இருக்கீங்களா? அவனே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். 564 நல்ல மார்க்கா? அந்த காலத்திலே அண்ணன் பையன் 1084 மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? எங்க அண்ணன் பொண்ணு மட்டும் என்ன குறைச்சல, அவ 1103 மார்க் வாங்கிக்க தெரியுமா? எக்ஸாமே 600 மார்க் தாங்க. டேய் மௌனே, அப்ப 1200 மார்க் அந்த எக்ஸாம் எழுதல நீ? ஏய் அப்பா, அதெல்லாம் மாத்தி 4 வருஷம் ஆச்சுப்பா. மாத்தி 4 வருஷம் ஆகுதா? ஏங்க, அப்ப என் பையன் நல்ல மார்க் தான் எடுத்தான். உங்க பையன் 564 மார்க் வாங்கியிருக்கான். அட ஆமாங்க, அவன் யாரு? இந்த அந்தோணி சாமியோட பிள்ளையாச்சே. அந்தோணி சாமி பிள்ளையா? இங்க எம்ஆர்வின் போட்டிருக்கு. எம்ஆர்வினா? ஐயோ, என்ன மார்க் வரப்போதுன்னு தெரியலையே. எஸ் 576 அம்மா, நான் 5. ஒருவேளை வித்யா நம்மளை விட அதிகமாக தெரிந்தா அவ தானே நம்மளுக்கு காம்படிட்டரு. பேசாம அவகிட்டே கேட்டுருமா? என்ன அவளே கால் பண்றா? என்னடாச்சு, ஏன் அழற? மார்க் கம்மியா எடுத்துட்டேன். நீ ஏன்டி அழுகுற? நானும் மார்க் கம்மிடி. ஆமா, நீ எவ்வளவு மார்க் எடுத்த? நானா? நான் மார்க் ரொம்ப கம்மிடி. நீ? நான் ரொம்ப ரொம்ப கம்மிடி. இது செட் ஆகாது போல. நம்ம பேசாம ஒரு ஒரு சப்ஜெக்டா கேட்டு தெரிஞ்சுட்டா. ஆமா, நீ பிசிக்ஸ்ல எவ்வளோ? நான் பிசிக்ஸ்ல லோடி. ஆமா, நீ கெமிஸ்ட்ரியில எவ்வளோ? கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப லோடி. மூதேவி, நம்ம விட்டு நமக்கே போடுத்து பாரு. சரிடி, நீ ஒரு 550 மேல எடுத்திருப்பியா? 550? நீ ஒரு 570 மேல எடுத்திருப்பியா? இல்லடி, நானும் 550 தான். பவி, நீ கடைசி வரைக்கும் மார்க்க சொல்லவே இல்லையே. நீயும் கடைசி வரைக்கும் மார்க் சொல்லவே இல்லை. பவி, ஓ 4th செம் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, ஓ சிஜிபி என்னன்னு சொல்லவே இல்லை. நீயும் இன்னும் சிஜிபி என்னன்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு வேறு எக்ஸாம் ரிசல்ட்டு, அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. இப்படி பண்ணால் என்ன? அப்படியே பண்ணுவோம். அம்மா, அம்மா, ஓ இங்கே தான் இருக்கியா? அம்மா, நான் இருக்கும்போது நீயே இந்த வேலைலாம் செய்கிற? அம்மா தள்ளு, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். சோத்துக்கு மட்டும் கிச்சன் பக்கம் வர, நான் இது நான் பார்த்துக்க போதே. பிபி மாத்திரை எங்க வச்சேன்? காலையில பாக்கும் போது எங்க இருந்தது? நான் இருக்கேன்ல, என்ன கேளு. அட ஆத்தாட்டுமா, நானே போட்டு விடுறேன். ஓகேல? இந்த நாய்க்கு மேல இவ்வளவு பாசம்ல. அட என்னமா, நீ ஃபேன் கூட போடாம உட்காந்துட்டு இருக்க? பாரு மூஞ்செல்லாம் எப்படி வேர்த்திருக்கு பாரு. காலையிலேருந்து பிட்டை போட்டுட்ருக்கோம், இப்போ லைட்டாக ஒரு டெஸ்டிங்கை போட்டு பார்ப்போம். அம்மா, நாளைக்கு ரிசல்ட் வருது. அதான் தூரம் கிச்சன் பக்கம்லாம் வந்தார். அதாம்மா, ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? ஃபெயில் ஆகியா? ஃபெயில் ஆகிட்டு இந்த வீட்டு வாசப்படியில் காலை வச்சு பாரு, காலை கரு கருன்னு வெட்டிடுவேன். இப்படிப்பட்ட புள்ள அறவே வேணாம். உன் கண்ணு ரெண்டு பிடுங்கி நானே பிச்சை எடுக்க அனுப்பிடுவேன். பிச்சை எடுக்க அனுப்புங்க. மருமகன் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்.
ஒரு நிமிஷம் கூட அவங்க இந்த வீட்டு வாசல் அடிப்பாவி பெத்த புள்ளைய வீட்டு விட்டானு ப்ரா நல்லா இருப்பாளா இவளாம் ஒரு அம்மாவா அம்மா ஒரு அம்மா செய்யற காரியமா இதெல்லாம் பையன் ஏதோ தெரியாம தப்பிட்டான் தம்பி தம்பி எழுந்துட்டியாப்பா யோ யாருங்க நீங்களா சொந்தக்காரங்களா இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சலாம் நான் பார்த்ததே இல்லை நாங்களாம் தூரத்தில் இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க சரி இப்ப இங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன டேட் என்ன டேட் இன்னைக்கு ஐயோ இது ரிசல்ட் பார்க்க வந்த கூட்டமா இப்ப என்ன பண்றது தம்பி என்ன என்னப்பா எழுதிட்டு இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுக்குள்ள அவசரம் ப்ரவுன் வித் ஒயிட் சாரி முடிச்சு என்னப்பா எழுதி மடிச்சு வைக்கிற போலீஸ்ட்ட கொடுக்கறதுக்கு நானே என்னன்னு படிச்சுக்காரன் வாங்க 12 படிக்கும் மாணவன் வீராகிய நான் ஆல்ரெடி எக்ஸாம் மார்க் கம்மியா வாங்கி சோகத்தில் இருக்கும் என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வெறுப்பேத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி தூக்கு மேடை வரை செல்ல தூண்டுதலாக இருந்த ஹச்சு வினோத் மாமா நீங்க தான் காயத்ரி சித்தி நீங்களும் அப்புறம் நீங்களா இதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ரிசல்ட் வீட்டு பக்கம் வந்தீங்க ஐயோ அவசரப்பட்டு பேப்பர் கசிக்கிறமே சரி நெக்ஸ்ட் ரிசல்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னாடி அப்பா கேட்கடா பாவியா தூக்கம் வர மாட்டேங்கிறான் எனக்கு